தாருல் உலூம் தியோபந்த் ஒரு ஃபட்வா விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்து இயக்கங்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். என்ன ஃபட்வா விதிக்கணும் அவர்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் இளைஞர்கள் அவங்க வந்து கையில் வந்து ஒரு காவி கயிறோ அல்லது ஒரு சிகப்பு நிற கயிறோ ஒரு புனித கயிறை கட்டிக்கொண்டு அவர்கள் இந்துக்கள் மாதிரியாக நடந்து கொண்டு இங்குள்ள இந்து பெண்களை ஏமாற்றி லவ் ஜிகாத் செய்கிறார்கள். இதிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக, பெண்களை இந்து பெண்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் வந்து அந்த முஸ்லீம் இளைஞர்களுக்கு ஃபட்வா விதிக்க வேண்டும் இது போன்ற இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்து இயக்கங்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறன. அது குறித்து ஒரு குழு வந்து இன்னைக்கு தியோபந்தை போய் சந்தித்து அவர்களிடம் இதை கூறுவதற்காகவும் இருந்தார்கள். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சோடனே அங்கிருந்த காவல்துறையினர் இந்து இயக்க அமைப்பினருடைய வீடுகளுக்கே சென்று அவர்களை அங்கே போக விடாமல் தடுத்திருக்கிறார்கள். இது குறித்து இந்து இயக்கங்கள் இது போன்று வந்து இந்த இடத்துல வந்து அது யோகி ஆட்சியின் கீழே நடப்புது அப்படிங்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தியோபந்த் இதை வந்து நிச்சயமாக செய்ய வேண்டும், இல்லைனா நாங்கள் நிச்சயமாக தியோபந்திடம் சென்று நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இந்துக்களின் இந்த போராட்டம் ரொம்ப நியாயமானது. இடையில் கூட பார்த்தாச்சுன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க, இந்த சினிமாவில் உள்ளவங்க யாராவது ஏதாவது பேசினாலோ இல்லைன்னா அவங்க இந்த அரகுரை ட்ரெஸ்ஸை போட்டாலோ இவனுக்கு உடனே அதுக்கு வந்து ஃபட்வா போடுவோம். ஆமாம், இது இஸ்லாத்துக்கு விரோதமானது. ஆமாம், ரைட்டா? ஆமாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது பண்ணி கிண்ணி போயிடுச்சுன்னா அது இவன் விட்டு விட்டான்னா அவன் வந்து மற்ற தப்பு பண்ணிட்டான், ஒன்று அதுக்கு எதிராக ஃபட்வா போடுறது. அப்போது முஸ்லீம் அடையாளங்கள் சிலதை அவன் பின்பற்றவில்லை, இல்லைன்னா இவங்களுக்குள்ள கோட்பாட்டுக்கு விரோதமாக ஒரு முஸ்லீம் சென்று விட்டால் நீங்க ஃபட்வா போடுறீல்ல. இப்ப இவங்க கேட்கறது நியாயம் தானே? அப்ப நீ இந்து அடையாளங்களை ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொண்டால் அது உங்க துலுக்க சட்டப்படி சரியா தப்பா? தப்புதான். அப்ப இப்ப நம்ம ஊர்ல என்ன பண்றான் அப்படின்னா ஷிர்க் எதிர்ப்பு ஒழிப்பு மாநாடு நடத்தலாம், ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பித்தத்து ஒழிப்புன்னு ஒண்ணு நடத்துறாங்க. அப்ப இதை ஒரு துலுக்கம் வந்து ஷிர்க் அப்படின்னு சொன்னா விரோதமாக துலுக்கனுக்கு துலுக்கனாகவே இருந்து கொண்டு அது குரானில் சொன்னதுக்கு விரோதமான சில விஷயங்களை செய்தால் அது பித்தத்தான். ஆமாம், அதாவது அவங்களுடைய சொல்லப்படாத சடங்குகளை செய்தால் அது பித்தத்து, அதையே ஒழிக்கணுங்கிற. அடுத்தது என்ன சொல்கிற ஷிர்க்குன்னு சொன்னோம்னா அவன் தர்காவுக்கு போகப்படாது, கோயிலுக்கு போகப்படாது, அங்கே போகப்படாது, இதெல்லாம் ஒழிக்கணும். ஆமாம், இப்போ இவன் கேட்குறது அதுதான், அதெல்லாம் தப்பு, அதுவும் மத மார்க்கம், அதனால் நீ அது தப்புங்கிற. அப்போ ஹிந்து அடையாளங்களை கையில் கயிறு கட்டிக்கிட்டு போகிறது ஷிர்க்கு பித்தத்துக்குள்ளே வருமா வராதா? வரும், நிச்சயமாக வரும். அப்போ அந்த செய்யக்கூடிய பயில்களுக்கு மேலே நீ ஏன் ஃபட்வா இது பண்ண மாட்டேங்கிற? சானியா மிர்ச்சா குட்டப்பாவோட போட்டாச்சுன்னா நீ என்னத்தையோ விதிக்கிற, ஏன்னா அது இஸ்லாமுக்கு விரோதமானது, நீ வந்து முக்காடம் மூடி போட்டுக்கிட்டு தான் போகணும் சொல்கிறிய, ரைட், உங்கள் நம்பிக்கை. அப்போ வந்து ஹிந்து மாதிரி நீ கையில் கட்டக்கூடியது, அப்போ அதுவும் தப்பு தானே? தப்பு தான். அப்போ அதைத்தானே அவன் சொல்ல சொல்கிறான். அப்போ நீ கொடுக்கக்கூடிய ஃபட்வாவே என்ன அப்படின்னா, ஒரு சமுதாயத்தை நீ உன் கைக்குள்ளே வைத்துக்கொள்வதற்கு மிரட்டுவதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் நீ பயன்படுத்துற. ஏன்னா உண்மைக்குமே அது சமய கோட்பாடாக இருந்திருந்தால் நீ இதுவும் தப்புன்னு இல்லை நிறுத்தியிருக்கணும். கண்டிப்பாக நீ நிறுத்தலையே. அப்போது எல்லாவனும் வாழ் உங்களுக்குள்ளே இருக்கணும், நீ வெளியால் கூட்டிக்கிட்டு வரும்போது நீ என்ன வேணாலும் அயோக்கியத்தனம் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று சொல்லு. என்ன சொல்லணும் அப்படின்னா, இது சமய கோட்பாடு கிடையாது, நாங்கள் ஃபட்வா விதிக்கிறதெல்லாம் சமயத்துக்கு விரோதமானதுக்கெல்லாம் ஃபட்வாலாம் நாங்கள் கொடுக்கறது இல்லை, எங்கள் மதத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சமயத்துக்கு உட்பட்டது அல்ல, எங்களுக்குள்ள ரீச்சை கூட்டுவதற்கான ஸ்ட்ராட்டஜிஸுக்கு தான் நாங்கள் இதை பயன்படுத்திக்கிறோம்னு ஓப்பனாக சொல்லிட்டு போ. நான் ஆரம்பத்திலிருந்தே அதான் சொல்லுவேன், தேர் நாட் ரிலிஜியன், தேர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ். கரெக்ட். டு கிரியேட் அ பொலிட்டிக்கல் பவர் சமயம் மதம் என்பதை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ரிலிஜியன் இஸ் ஜஸ்ட் அ டூல் பட் தே ஆர் ஆல் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ். இன்னைக்கு இதுக்கு ஹிந்துக்கள் இதை கேட்குறாங்க, மதம்ங்கக்கூடிய இதில் நீ வந்து எல்லாரும் சொல்லுவான் துலுக்கம் பார்த்தியா, அவன் உண்மைக்குமே நல்லவன், ஏன் அவன் அஞ்சு நேரம் தொழுகை பண்ணுறான். அப்போ அந்த மாதிரியான பக்தி, அது எந்த சாமியாக வேணுமானாலும் இருக்கலாம். என்கிட்ட ஒரு பாப்பா ஒருத்தர் சொன்னார், நீ நம்ம மூணு தினம் சந்தியா வந்தனம் பண்ணும், அவன் அஞ்சு தினம் தொழுகை பண்ணுறான், அதனால் அவனுக்கு கட்டுப்பாடு அதிகம். நீ மூணு தினம் நீச பண்ணுற சந்தியா வந்தனத்தில் நாடு காப்பாற்றப்படணுங்கிற, இயற்கை வளங்கள்லாம் காப்பாற்றணும்னு சொல்கிறேன்,
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணுங்கிற இந்த எல்லா மந்திரத்தையும் நீ சொல்லிவிட்டு என்ன சொல்கிற, இதோட பலன் எல்லாமே நாராயணாயதி சமர்ப்பி, இதுக்குள்ள பலன் எல்லாமே இந்த உலகத்திற்கே போய் சேரணும்னு நீ சொல்கிற. அவன் என்னடா சொல்கிறான்? அவன் சொல்லக்கூடியது என்னென்னா, வேற காஃபி ரம்புட்டியும் கொள்ளு, உமாவோ கொண்டு வா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அஞ்சு நேரம் அவன் என்ன பண்ணுறான், மூணு நேரம் நீ என்ன பண்ணுறீங்கக்கூடிய வித்தியாசமே உனக்கு தெரியலையே. உனக்கு இன்னைக்கும் சர்ஜிக்கல் நைஃபுக்கும் கசாப்பு கிட்ட கத்திக்குமே வித்தியாசம் தெரியாமல் தானே நீ இருக்க. இன்னித்த ஹிந்து கண்டுபிடிச்சிட்டான், அதாவது அந்த ஊரில் இருக்கிற ஹிந்து, ஏ அது சர்ஜிக்கல் நைஃப் இல்லை, அது கசாப்பு கிட்ட கத்தி. ஆனாலும் இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்குறான். நீ அதுக்கெல்லாம் நீ மதம், எங்கள் மதத்தின் இந்த கட்டுப்பாடுகளைத்தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு இதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, எங்கள் மதத்தில் சொன்னபடி நடக்கணும், நாங்கள்லாம் டிவோட்டு முஸ்லீம். அப்போ நீ டிவோட்டு முஸ்லீமாக இருந்தால் இது தப்புன்னு சொல்லியிருக்கணும் இல்லை? ஆமாம். அப்போ நீ டிவோட்டு முஸ்லீமுங்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தா, எவன் ஏமாற்று இஸ்லாமுக்காக எந்த தப்பை வேண்டும் என்றாலும் செய்ய அவன் தயாராக இருந்தால் அவனை நீ ஏற்றுக்கொள்வான். அதானே இதுக்கு அர்த்தம்? நிச்சயமாக. அவன் நீ இதை சொல்லியிருக்கணும் இல்லை? அப்போ இன்னித்த ஹிந்துக்கள் இதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள். இப்போ இதுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் அரசு இவர்கள்லாம் வீட்டில் இருந்தே ஊழலம் போகாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னத்தை சொல்ல? இப்போது இது யோகி ஆதித்யநாத் அரசு வந்து முஸ்லீம்களுக்கு விரோதமான அரசு என்று சொல்பவர்கள் இதுக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க? இப்போ அவர் மதச்சார்பற்ற தலைவர் ஆயிடுவாரா? இல்லை, கேள்வி வரும்ல. கண்டிப்பாக. என்ன காரணத்துக்காக தடுக்கப்பட்டார்கள் நமக்கு தெரியாது. ஒன்று அவங்க பாதுகாப்பு கருதி கடத்தப்பட்டார்களா, என்ன அது கொஞ்சம் பெரிய முஸ்லீம் ஏரியாவாக இருந்து இவர்களும் பெரிய இதாக போய் ஒரு பெரும் மதக்கலவரம் வந்துவிடும் என்பதற்காக இந்த மாதிரியான ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, இல்லை எலெக்ஷன் நேரத்தில் தேவையில்லாமல் நமக்கு எதாவது கெட்ட பேர் வந்துடப்படாதே அப்படிங்கிறதுக்காக இதை செய்யப்பட்டதா, நமக்கு தெரியாது. அது என்ன காரணம்னு தெரியாது. அதனால் அது தெரியாமல் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஒன்று, ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு பாப்பானையும் கூட அங்கே உள்ளவன் பெட்டர். இவன் மூணு நேர சந்தியாவந்தனும் அஞ்சு நேர தொழுகையும் எப்படி இவன் இணைச்சி பேசினான், அவன் கரெக்டாக பிரித்து காட்டிட்டான். ஏ ஒன்று சர்ஜிக்கல் நைஃபுடா, இன்னொன்று கசப்பா கத்தி, நான் ரெண்டையும் நீ தப்பா நீ வந்து கணக்கு அப்படிங்கக்கூடியது அவன் தெளிவாக அங்கே புரிஞ்சு வச்சுக்கிட்டான். அதனால் இந்த மாற்றம் என்பது, அப்போ இதிலிருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், லவ் ஜிஹாத் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு திங்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. அவன் கேட்குற கேள்வி அதான், நீ வந்து அப்போ என்ன பண்ண, நீ வந்து கயிறை கட்டும்போது நீ ஏன் தடுக்கலை? அப்போது தியோபந்த் இஸ்லாமிய மதமைப்புகள் இதுவும் இந்த மத மாற்றத்திற்கு பின்னாடி இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறதுங்கக்கூடியது இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நிச்சயமாக. அதனால தான் திரு ராமாதவ் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், உம்மா ஜிஹாத் காஃபிர் இது மூன்றும் நீ வைத்து கொண்டு இருக்கும் வரை இஸ்லாத்தால் சகஜமாக வேறு சமுதாயத்துடன் இருக்க முடியாது. இது அவரை சொல்கிறதுக்கு பல வருஷம் முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம் ஸ்ரீ டிவியில். அதனால் இது எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பிரச்சனை என்பது இஸ்லாமிய அடிப்படைவாதத்தில், பயங்கரவாதத்தை நீங்கள் சரி பண்ணுறதுக்காக நீ அதனை படிக்க வைக்க போகிறேன், வேலை கொடுக்க போகிறேன், பயங்கரவாதம் ஒழியாது. அடிப்படைவாதத்தை ஒழிக்கும் வரை பயங்கரவாதம் ஒழியாது. இன்றைக்கி இந்த அடிப்படைவாதம் எப்படி வெளிப்பட்டுருக்கு, மதங்கக்கூடிய பேரில் ஒளிந்து கொண்டு, இது எங்கள் மத கடமை, இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மை ரிலிஜியன் அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் அப்படி சொல்லி இவ்வளோ நாள் ஏமாற்றி கொண்டிருந்தான். நீ ஏமாத்துறீங்கக்கூடியது இன்றைக்கி ஒரு ஹிந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான். அதனால் இந்த ஹிந்துக்களுக்கு ஒட்டுமொத்த உலகமே நீங்கள் நமஸ்காரம் பண்ணும். ஏன்னா துலுக்க மதக்கடமை என்று சொல்வது எல்லாமே நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கிலிருந்து ஒரு ப்ரொடெக்ஷனை சீக் பண்ணுறதுக்காகத்தான். ஆனால் இவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்லாமல் கிடையாது, இல்லை ஒரு எக்ஸ்பேன்ஷனிஸ்ட் அஜெண்டா இல்லாமல் கிடையாது. அதே நேரத்தில் மதம் அப்படின்னு சொன்னால்
புனிதமானது நம்ம நாட்டில் வடக்கெல்லாம் போனால் மதம்னு சொல்ல மாட்டாங்க, தர்மம் 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 அப்படிம்பா. ஆனால் அது தர்மம் இல்லை, அது அதர்மம். தர்மம் என்பது அதற்கு அப்பாற்பட்டது. இந்த விஷயத்தை உணர்ந்து இன்றைக்கி உலகத்திற்கு இவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவ இந்த துலுக்க ஜமாத்துக்கள், இவங்களுக்குள்ள உலேமாக்கள், இவங்கள்லாம் எப்படி நாடகம் ஆடுகிறார்கள். பயங்கரவாதத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது, சம்மந்தம் இல்லைன்னா இதை நீ கண்டி கண்டிப்பாக சரிதானே? சரிதான். அதனால் வீரத்துறவி அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், ஒருத்தவன்கிட்ட கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காது. ஏன், அவன் என்ன ஹெட்மாஸ்டர், நீ என்ன பையனை, அவனுக்கு நீ என்றைக்குமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ 10 எதிர்கேள்வி கேளு, அவன் பதில் சொல்லட்டும். ஏன்னா பதில் சொல்கிறதுக்கு நீ மட்டும்தான் வச்சிருக்கியா? எதிர்கேள்வி கேள்ற, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறான் பார்ப்போம் பார். அன்று வீரத்துறவி சொன்ன வார்த்தை இன்னைக்கு அதுதான் சொல்யூஷன். அதை நான் எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் அவர் தான், கோபால்ஜி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கு, அது சத்தியம், அது என்றைக்கும் நடக்கும், அது என்றைக்கும் நிலையானது. இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி எதிர்கேள்விகள் இன்றைக்கி அங்கே உள்ள ஹிந்து கேட்க தொடங்கியிருக்கான். இந்த கேள்வியை பாரத நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க சீக்கிரம் கேட்க தொடங்கும். கேட்க தொடங்கியாச்சுன்னா நரபலி கொடுத்த வீரவங்கமுங்கக்கூடிய பாட்டில் கடைசியாக ஒரு வரும், சந்திர பிறை மறையும், அதுவும் நடக்கும் எதிர்பார்க்கிறேன்.